கதை கருத்து. இன்றைய காலகட்டத்தில் கைபேசி தான் நம்மை பெரிதும் அடிப்படைக்கிறது. பிறந்தால் ஃபேஸ்புக், வாழ்ந்தால் வாட்ஸ்அப், செத்தால் செல்ஃபி என வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு கைபேசி தேவைதான். ஆனால் கைபேசியே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்த்ததான் இந்த நாடகம். காட்சி ஒன்று, மதனின் இல்லம். கதை மாந்தர்கள் மதன் மற்றும் அவனின் பெற்றோர். கையில பிரஷ் இருக்கு, அது மேல பேச இருக்கு. பல்வல் மேடம் தெரியலாம், பல்வலிக்கு பாத்துருவோம். பக்கத்துல பல்வலிக்கு வரும். ஒரு கைடு 1000 ரூபாவா? அது புது கம்பெனி, அவ்வளவுதான் காசு இருக்கும். நீங்க கொடுங்க. சரி, இந்த புடி பார்த்து செலவு பண்ணு.
நீ சொல்லுமா பார்த்து பண்ணு மதன். ஹலோ கேள்றா, டேய் காசனோட ரெடி பண்ணிட்டே இல்லையா? ஏய் காசலானா ரெடி பண்ணிட்டா. எல்லாம் ரெடி பண்ணிட்டா. ஏய் நானா 1000 ரூபாய் ரெடி பண்ணிட்டா. ஏய் எப்பறா நீ எப்பறா அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தானா? நீ கஷ்டப்பட்டு அப்படியே கெஞ்சி குத்தாடி வாங்கிட்டடா. சும்மா டேட் எதுல வந்துரு. சும்மா டேட் எடுத்துக்கு தான வந்துடா. போச்சு வா வா வா. சீக்கிரமா சீக்கிரமா. நான் நம்பறேன் டா. காட்சி 2. மதன் நண்பர்களுடன் வெளியே செல்தல். கதை மாதர்கள் மதன் மற்றும் அவனின் நண்பர்கள். எத்தா போச்சு அந்த பக்கம் நில்லுங்கடா. நாடா போட்டு அடைய லைவ் பண்ண. நண்பர்களை இங்க பாருங்க, நம்ம நண்பர்களும் வந்திருக்கிறாங்க. நீங்க நாங்க தலை பார்த்து வேற போறோமா? நம்ம நண்பரோட பேர் எல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். இவன் நம்ம நண்பர் அஜித். இவன் அவன் நம்ம நண்பர் விஜய். அங்க இருக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவனோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு சுரேஷ். அவன் பேரு எனக்கு அவனை ரொம்ப நல்லா தெரியாது. நண்பர்களே இப்ப நான் பார்த்து போயிட்டு வந்து பாட அப்படின்னு சொல்றேன். நண்பர்களே பாய். என்னடா பண்றீங்க பைத்திய மாட்டோம். கேம் தானே நமக்கு முக்கியம். வாங்கடா அவங்க கேம் ஆடுங்க. வாங்கடா காட்சி 3. மதனின் இல்லம். கதை மாந்தர்கள் மதன் மற்றும் அவனின் பெற்றோர். சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சரிங்க.
இல்லையா? புது இடம் கதை மாந்தர்கள் மதன் மற்றும் அவனின் பெற்றோர் மேலும் மதனின் நண்பர்கள் அனைவரும் சீக்கிரமா போயிடலாம். போகும்போது லைக் பட்டா லைக் சசி கிடைக்கும். அது எச்சு பண்றீங்க உட்காண்டப்பா போப்பா உங்களுக்கு பாருங்க பாடி அப்பா எழுப்பிட்டு நம்ம கிளம்பிடுவோம்
இருக்கு. நன்றி, வணக்கம்.